பாடல் பெற்ற சிவாலய தலங்கள் வரிசையில் வடநாட்டில் உள்ள நான்காவது தலம் திரு கேதாரம். பன் செவ்வழி இராகம் எடுக்குள காம்போதி, அதிலிருந்து முதலாவது பாடல். தொழ கழிரோ அடக்கே சுரும்பா மல தொண்டரஞ்சு களேரோ அடக்கே சுரும்பா ம திருச்சிற்றம்பலம். கூடுகின்ற நீர்மை ஒழிதழுமே உற்றாரும், ஓடுகின்ற நீர்மை ஒழிதழுமே உற்றாரும், கோடுகின்ற மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற, கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற, நல்ல சிற்றம்பலமே நல்லாமுள் நல்நெஞ்சே, நல்ல சிற்றம்பலமே நல்லாமுள் நல்நெஞ்சே, தில்லை சிற்றம்பலமே சே தில்லை சிற்றம்பலமே சே சிற்றம்பலமே திருச்சிற்றம்பலமே. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனிதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து ஒன்பதாவது பாடல், விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா
என்ற பாடலை பார்க்கவிருக்கிறோம். மார்கழி வழிபாடுனாலே வந்து பெண்கள் இல்லாமையே முதல் வழிபாடு இல்லை இல்லைங்களா. அதுவும் வந்து இந்த திருவம்பாவை மாணிக்க வாசகர் வந்து தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து தான் இந்த பாடல் வந்து வழங்கியிருப்பாங்க நமக்கு. அதனால இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு பெண் ஓதுவாமூர்த்திகள். இப்ப அனைவருக்கும் வந்து இவங்களை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அம்மாவை தெய்வ தமிழிசை செல்வி சிவத்திருமதி சுகாஞ்சனா ஓதுவாமூர்த்திகள் மாடம்பாக்கம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் மாடம்பாக்கம். அம்மா வந்து இந்த பாடல் வந்து நமக்கு பூபாலம் ராகத்துல வந்து ரொம்ப அழகா வந்து வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு வழங்க வருபவர் ஐயாவை பற்றி நேற்றே வந்து சொல்லியிருந்தேன். தமிழிசை ஞானி முனைவர் சிவத்திரு கோ பா நல்லசிவம் ஐயா, பேராசிரியர் மெய்யியல் துறை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். ஐயா வந்து இந்த பாடலுக்கான விளக்கத்தை வந்து நிறைய திருமுறைகளில் வந்து மேற்கோள் காட்டி மிக அற்புதமாக வந்து வழங்கியிருக்காங்க என்று நாம் திருப்பள்ளி எழுச்சி 9வது பாடல் மற்றும் விளக்கத்தை பார்த்தும் கேட்டும் மணிவாசகரின் அருளும் இறையின் அருளும் பெறலாம். என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சன்னலத்தா, திருச்சிற்றம்பலம். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன தொழுப்படியோங்கள். மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வந்திரு பெருந்துரையாய் வழியடியோம். கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார். என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. விண்ணகத்தேவரும் கண்ணவும் மாட்டா விழுப்புருள் மேலான வி என்ற சொல் உயர்ந்தது என்ற பொருள். நாயகன் தலைவன் விநாயகன் தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன். மலன் என்றால் ஆன்மாக்கள். அணவும் கண்மும் மாயை என்கின்ற மும்மல கட்டுடையவை மலன். விமலன் என்றால் அதிலிருந்து விடுபட்டவன், அதிலிருந்து மேலானவன், மலக்கட்டு இல்லாதவன் என்று பொருள். அதுபோல பொருள் விழுப்பொருள் விழுமியம் என்றால் உயர்ந்த பொருள். எப்படிப்பட்ட உயர்ந்த பொருள்? விண்ணகத்தேவரும் நன்னமாட்டார். நன்னுதல் நெருங்குதல். விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன்னுடைய தொழுப்படியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழும்பர் அப்படின்னு. தொழும்பர் என்று சொன்னால் ஆணவத்தை விட்ட அடியார்கள் என்று நான் சொல்லல, குமரகுருபரர் பதிவு செய்கின்றார். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தவர் வருகை பருவம் அதுல வருகிறது. தொழும்பர் என்று சொல் வருகிறது. பிரபந்த வேந்தர் சொல்லுகிறார் அது தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை படுத்த துறை தீர்ந்தவளின் ஒழுகு தரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கு. அம்பாள் எப்படி இருக்கிறா? யாருடைய உள்ளத்தில் விளக்காக இருக்கிறாள்னா, அகந்தை என்பது சில பேர் இருள்னு சொன்னாங்க, சில பேர் இருளை விட கொடியதுன்னு சொன்னாங்க. இவர் சொன்னார் கிழங்குன்னு. அது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குன்னு தெரியாதான். மத்ததுக்கெல்லாம் வேறு தனியா போகும், கிழங்குக்கு வேறே கிழங்காக இருக்கிறது. கிழங்கே வேறா இருக்கு. அது கிளைத்து கிளைத்து பல இடத்துல தன்னுடைய ஆக்டோபஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எட்டு கால்களையுடைய ஒரு நீர்வாழ் உயிரினம். அது போல இது மண்ணில எங்கெங்கெல்லாம் போயிருக்குன்னு தெரியாதான். அதை எப்படி எடுக்கணும்? புடுங்கி எடுக்க முடியாது, அகழ்ந்து எடுக்கணுமா, வேரோடும் வேரடி மண்ணோடும் எடுத்து புடுங்கி எறியணும். அப்படிப்பட்ட அகந்தையை கிழங்கு என்று சொல்லுகிறார். அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும், புடுங்கி எடுக்கும்னு சொல்லல, வெட்டி எடுக்கும்னு சொல்லல, வெட்டினா கிளைச்சுக்கிட்டே இருக்கும். அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் அந்த இடத்துல வந்து பாருங்க. அப்படி எடுத்த அடியார்களுக்கு என்ன பேரு? தொழும்பர்னு பேரு.
திருவடியார் சாதாரண அடியார்களா இருக்கிறாங்க. அகழ்ந்து கிழங்கி அகழ்ந்து எடுத்த அடியார்களுக்கு பேர் தொழும்பர்னு பேர். அப்படியே சொல்ற உனது உனதொழுப்படியோங்கள் அப்படின்னா என்ன பொருள், உன்னுடைய அடியார்கள் நாங்கள் சாதாரண அடியார்கள் அல்ல, ஆணவத்தை விட்டு அடி மன்னகத்தே வந்து வாழச் செய்தார். அப்படிப்பட்ட அடியார்களை மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. பண் திரு பெருந்துறையாய் வழியடியும் நாங்கள் வழிவழியாக இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள். நம்பி யாரோருடைய தாத்தா, தந்தையை பெற்ற தந்தை. தாத்தா என்றால் தந்தையை பெற்ற தந்தை, ரெண்டு தா. இது அழகு நம்ம தாத்தான என்னன்னு நமக்கு புரியாது. தந்தையை பெற்ற தந்தை அதுதான் சுருக்கி நம்ம தாத்தா அப்படின்னு எளிமையா. தந்தையை தந்தவன், தந்தையை தந்தவன், அவங்களுக்கு பேர் தாத்தான்னு பேர். பாட்டனார்னு சொல்லுவோம் தமிழ்ல, பாட்டனார்னு பேர். அந்த வழி வழியாக என் மரபில் உள்ளோர் அடிமை என்று திருவண்ணாமலை பித்தனுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல இங்கே சொல்றாங்க, உனக்கு நாங்கள் வழி வழியாக அடிமை, எழுபிறப்பும் உனக்கு ஆட்சிக்கின்றோம். அப்பெருமானுடைய அருமையான பாடல் தில்லை பாடல் சிவா. படைக்கலமாக உன் நாவத்து எழுத்து அஞ்சு என் நாவில் கொண்டேன், இடைக்கலம் அல்லேன், எழுபிறப்பும் உனக்கு ஆட்சிக்கின்றேன், துடைக்கிலும் போகேன், தொழுது வணங்கி தூ நீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய், அணிதில்லை சிற்றம்பலத்து அரணி. அதுல சொல்றாரு பாருங்க, இடைக்கலம் அல்லேன், எழுபிறப்பும். எழுபிறப்புனா ஏழு பிறப்பு இல்லை, எழுகின்ற பிறவி தோறும். இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவின்னு தெரியல சாமி, இதுக்கு அப்புறம் நீ எத்தனை பிறவி கொடுப்பேன்னு தெரியல சாமி, எத்தனை பிறவி கொடுத்தாலும் உனக்கு தான் நான் அடிமை. எழுபிறப்பும் உனக்கு ஆட்சி செய்கின்றோம்னு சொன்னார். அது போல இங்கே மன்னகத்தை வந்து வாழச் செய்தானே. வன் திரு வன்னு வளமையான வளம், வன் திரு பெருந்துறையாய் வழியடியும், வழி வழியா நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. வழியடியாய் கண்ணகத்தே நின்று, கண் அப்படின்னா கண்ணகத்தேனா பார்க்கக்கூடிய எடுத்துக்க வேண்டாம், கண் அகத்தே நின்று. அப்ப வழியடியோன்ற வார்த்தை எடுத்துட்டு வந்து கண்ணோட சேர்த்து உங்க இட வேண்டுமே. வழியடியோ கண் அகத்தே நின்று கழிதருதேனே. இப்ப நல்லா புரிஞ்சு பாருங்க, அப்படி வழி வழியாக வரக்கூடிய அடியார்கள் இடத்தில் அவர்களுடைய அகத்தில் வழியடியோ கண் அகத்தே நின்று. கண் அகத்தேன்னு கேடுங்க, கண் அகத்தேன்னு பிரிங்க. அத அருமையான பொருள் வருது. உரையாசிரியர்களை வச்சு நான் சொல்லலைங்க, சாமி உணர்த்துறதை வச்சு சொல்றேன். வழியடியோ கண், கண் என்பது இடவேற்றுமை, அவன் கண் உள்ளது அப்படின்னா அவனிடத்தில் உள்ளது. அப்படிப்பட்ட வழி அடியார்களிடத்தில் இருக்கின்ற அகத்தில் வரக்கூடிய கழிதரு தேனே, கழிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய தேன். இறைவனை சொல்லும் பொழுது தேன் என்று சொல்வார்கள், அமுதம் என்று சொல்வார்கள், நெருப்பு என்று சொல்வார்கள். இந்த மூன்றுக்கும் அழுக்கு கிடையாது. தேன் கட்டுப்போகாத பொருள், அமுதம் உண்டாரை நீண்ட நாள் வாழச் செய்கின்ற பொருள், நெருப்பு தன்னுள் இருக்கும் மாசை பொசுக்கக்கூடிய தன்மையுடைய தூய்மையான பொருள். எனவே கழிதரு தேனே, கடல் அமுதே, கரும்பே, விரும்பு அடியார் எண்ணகத்தாய். இப்படி உன்னை விரும்பக்கூடிய அடியார்கள் எண்ணத்தில் வந்து நீ இருக்கிறாய், அகத்தில் இருக்கிறாய், எண்ணகத்தில் இருக்கிறாய். இதுல பாருங்க, பெருமான் ஐந்து இந்திரியங்களிலும் அவன் நிறைந்திருக்கிறான். இப்படி பெண்ணோர் பொருள் கண்ணாக இருக்கிறான், கண் வழியை பார்க்கக்கூடிய பொருளாக இருக்கிறான். தேன் நல்ல இசை, அதை சொல்லுவோம் செந்தமிழ் நாடு என்னும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிரிலே. அப்ப தேன் என்பது இனிமையான ஓசைக்கு தேர்ந்து சொல்லுவோம், அப்ப காதுக்கு இனிமையாக இருக்கிறான் இல்லையா. அப்புறம் பாருங்க, கரும்பு நாக்குக்கு இனிமை, கரும்பு வந்து எப்படி நாக்குக்கு இனிமையாக இருக்கிறார். அடுத்து பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, கழிதர தேனே. சரி, இங்க மூக்கு எங்க சாமி வந்துச்சு கேட்கலாம் இல்ல. கண்ணுக்கு சொல்லிட்டீங்க, வாய்க்கு சொன்னீங்க, செவிக்கு சொன்னீங்க, மூக்கு எங்க இருக்கு? மண். மண் என்று சொல்லுவது வாசனையை வைத்து, மண் வாசனை. மண் என்பது வாசனையை வைத்து உணரக்கூடிய பொருள். எனவே அங்கே மண் என்கின்ற வாசனையும் அங்கே வந்துருச்சு பாருங்க. இப்படி ஐந்து இந்திரியங்களுக்கும் பெருமாள் எப்படி இருக்கிற ஐந்து பேர் அறிவும் கண்களை கொள்ள. இப்ப புரியுதுங்களா? அதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, கண்ணகத்தே நின்று கழிதருதேனே, கடல் அமுதே. அமுது என்பது பொதுவான சொல், ஐந்துக்கும் சேர்த்து அமுதே. கடல் அமுதே, கரும்பே, விரும்பு அடியார் எண்ணகத்தாய், உலகிற்கு உயிரான, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிருக்கும் நீ உயிராக இருக்கிற எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அருமையான பாடல்,
விண்ணக தேவரும் நன்னகும் மாட்டா விழுப்பொருளை உணதுடுப்படியோங்கள். மன்னகத்தை வந்து வாழச் செய்தான், அவன் தான் நமக்கு தனுகரண போகனை போகத்தை கொடுத்து வாழச் செய்தவன். அதை புரிஞ்சுக்கிட்ட ஆன்மா தான் பசுகரணத்தை விட்டு பதிகரணத்தை அடையும். தன்னை அறிய தனக்கோர்களில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் என்பார் திருமூலர். அது மாதிரி தன்னை அறிந்த ஆன்மா புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் கொடுத்தவன் அவன் தான். மன்னகத்தை வந்து வாழச் செய்தான், அவன் செஞ்சான். வந்திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண் அகத்தே நின்று கழிதருதேனே, அப்படி பிரிச்சு படிக்கணும். கரும்பே விரும்பு அடியா எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாய். அருமையான உருத்தெரியா காலத்தே உள் புகுந்து உளம் மண்ணி கருத்திருத்தி என்று சொல்லுவார் மணிவாசன். உருத்தெரியா காலத்திலே வந்துட்டான் அவன், அதனால நாங்க வழி அடியும் வந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லுமா போலே இறைவன் அப்படி நமக்கு காட்டுகின்றான் என்ற